வாழ்க வளமுடன் வெல்கம் டு பிரமாதம் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம கேரட் குலோப் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த கேரட் குலோப் ஜானுக்கு நான் வந்து ஒரு 6 சின்ன கேரட் எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இத மிக்ஸில வந்து தண்ணி விடாம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இத இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணியே விட கூடாது அதே போல பீசஸ் இருக்க கூடாது நல்லா அரைச்சு எடுத்துட்டு இதுல வந்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையை எடுத்து மிக்ஸில நல்லா பொடி பண்ணிட்டு நைஸா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதல கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சிட்டு நம்ம வடை எல்லாம் போடுவோம் பாருங்க காரா வடை பருப்பு வடை போடுவோம் இல்லீங்களா அந்த பக்குவம் வந்தா போடுங்க அந்த ஸ்டேஜ் அந்த பக்குவம் வந்தா போடுவோம் ரொம்ப பொட்டுக்கடல மாவு ஆட் பண்ணிர கூடாது அப்புற கேரட்டோட फ्लेவர் போய்டும் கொஞ்சமா சேர்த்துட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு இப்படி நமக்கு பால் உருட்ட வருதா அப்படினு பாருங்க கொஞ்சம் தண்ணியா இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கறேன் இப்போ கரெக்டா இருக்கு பாருங்க நம்ம வடைக்கெல்லாம் அந்த மாதிரி மாவு எடுத்து தட்டுவோம் இல்லீங்களா அந்த பதம் வந்தா போதும் இத பண்ணி நம்ம சின்ன சின்னதா உருண்டை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டு கையில வச்சு உருட்டுனீங்கனா நல்லா உருட்ட வந்துரும் உருட்டிட்டு எடுத்து வச்சுக்கோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணிட்டு இத நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட வச்சிட்டு இந்த கேரட் எல்லாம் அதல போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துறலாம் அந்த பால்ஸ் எல்லாம் அதுவே தனித்தனியா பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமாயில் நம்ம கரண்டி போட்டு ஒரே ஒரு தடவை நல்லா அப்படி கிளறிட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம் இதெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம் இதெல்லாம் நல்லா ஆறட்டும் நம்ம இப்போ இதுக்கு வந்து சிரப் காய்ச்சிரலாம் 200 கிராம் உலக்கில் ஒரு உலக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி விட்டு நம்ம இந்த சக்கரை இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டிடலாம் இதை ஃபில்டர் பண்ணியாச்சு மறுபடியும் அடுப்பில் வச்சு இதை நல்லா கிண்டணும் இது நல்லா கொதிச்சு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும் அந்த தன்மை வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் நீங்க நாட்டு சக்கரைக்கு பதில் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கோங்க நான் வந்து எல்லாரும் இப்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறதுனால நாட்டு சக்கரையிலே செஞ்சிருக்கேன் இந்த பாகு வந்து பதம் கம்பி பதம்லாம் வரவேனா இப்படி பாகு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும் அது வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிரலாம் இந்த மாதிரி அகலமான ஒரு தட்டல அந்த பாகு ஊத்திரலாம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் நம்ம கேரட் பொரிச்சு வச்சதே இதல சேர்த்துறோம் இது நல்லா ஊறின உடனே நம்ம குலோப் ஜான் ரெடி ஆயிடும் கேரட் குலோப் ஜான் ரெடி பண்ணிட்டோம் இது ஊறின பிறகு எடுத்து பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு இது கூட நம்ம கேரட்ல செஞ்சிருக்கோம் குலோப் ஜான்ல ஜீரால நல்லா ஊறிருச்சுங்க ஜீரா வந்து உங்களுக்கு கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஒரு அளவுக்கு எடுக்கிறதுக்கு பதில் முக்கால் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த குலோப் ஜான் எப்படி இருக்குன்னு பார்த்தறலாம் ஒரு 1/2 an hour ஆயிருச்சு பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு நம்ம குலோப் ஜான் மாதிரியே இருக்குங்க உள்ள வந்து கேரட்டோட இது தெரியுது பாருங்க
சூப்பராக இருக்குங்க, சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிரமாதம் ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.